அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பாட்டுகளுக்காக மினி ஏலம் ஒன்று நடைபெற உள்ளது. இந்த ஏலத்திலே எவ்வாறான நடைமுறைகள் மற்றும் எவ்வாறான சட்டத்திட்டங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஏலத்திலே கடைப்பிடிக்கப்படுகின்ற சட்டத்திட்டங்கள் என்னென்ன என ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் முதலாவது இந்த ஏலத்திற்கான நியதியாக காணப்படுவது தற்பொழுது ஐபிஎல்லிலே விளையாடி கொண்டிருக்கின்ற 10 அணிகளும் கட்டாயம் இந்த ஏலத்திலே பங்கு கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய முதலாவது நியதியாக காணப்படுகிறது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்பாடுகளுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஏலம் ஒன்று நடைபெற்றிருந்தது. அந்த ஏலத்தின் மூலமாக இந்த ஐபிஎல்லிலே விளையாடுகின்ற ஒரு சில அணியானவர்கள் தங்களுடைய அணி கட்டமைப்பினை மிகச்சிறந்த முறையில் உருவாக்கி கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு இந்த ஏலம் ஒரு தேவையற்றதான அவர்கள் கருதினால் கூட அவர்கள் கட்டாயம் இந்த ஏலத்திலே பங்கு கர வேண்டும். அவ்வாறு பங்கு கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு இன்னும் ஒரு விளையாட்டு வீரருடைய தேவையும் அதே போன்று 3 இந்திய வீரருடைய தேவையும் இருப்பதற்குரிய சாத்தியக்கூறுகளை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது எவ்வாறு அமைகின்றது என்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஒரு சில வேளை தற்பொழுது 25 வீரர்களை தங்களுடைய குழாமிலே அவர்கள் பூர்த்தி செய்திருந்தால் அவர்களிடம் காணப்படுகின்ற வீரர்களிலே குறைந்தது 1 வெளிநாட்டு வீரரையும் 3 இந்திய வீரரையும் அவர்கள் வெளியேற்ற வேண்டும். அவ்வாறு 1 வெளிநாட்டு வீரரையும் 3 இந்திய வீரர்களையும் பெற்றுக்கொள்கின்ற தகமையோடு தான் அவர்கள் இந்த ஏலத்திலே கட்டாயம் பங்கு கொள்ள வேண்டும். அதனோடு இணைந்தவாறு இந்த ஏலத்திலே அவர்கள் பங்கு கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களிடம் கையிருப்பாக மொத்தமாக 5 கோடி ரூபாய் என்கின்ற தொகை குறைந்ததாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நியதியும் காணப்படுகின்றது. இதற்கமைய அனைத்து அணிகளும் தங்களுடைய அணிகளிலே காணப்படுகின்ற ஒரு சில முக்கிய வீரர்களை வெளியேற்றிக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. அதனை அடுத்து இந்த ஏலத்திற்கு முன்பாக ட்ரேடிங் விண்டோ ஆனது ஆரம்பிக்கப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன. இதற்கமைய ஏலத்துக்கு முன்பாகவே தங்களுக்கு தேவையான வீரர்களை ஏனைய அணிகளுடன் பேசி அதற்குரியமாய் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த மினி ஏலத்திலே ஆர்டிஎம் முறைமையானது பயன்படுத்தப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றது. இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த நடைபெறுகின்ற ஏலத்திலே ஒவ்வொரு அணியானவர்கள் 1 வெளிநாட்டு வீரரையும் 3 இந்திய வீரரையும் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்போடு வந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கூட அவர்கள் குறைந்தது இந்த ஏலத்திலே 2 வீரர்களையாவது பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பினை அவர்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நியதிகள் கூட இம்முறை நடைபெறுகின்ற ஏலத்திலே கடைப்பிடிக்கப்பட உள்ளது என்பதுதான் என்னுடைய கருத்தாகவும் எமக்கு சமகால பகுதிகளிலே கிடைக்கப்படுகின்ற தகவலாகவும் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் என்னுடைய கருத்துக்களில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் காணப்படுமா கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.